ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறுபயத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், முட்டை ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, எக்கரி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். மல்லித்தலை, அப்புறம் கருவேப்பிலை, 1 மிளகாய், 2 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எக்கரி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா குழம்பு மிளகாயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போது தாளிக்க வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு, சிறுபயத்தம் பருப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா வெடித்ததும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கீறி போடணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கருகாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போது தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு நம்ம வேக விடணும். தக்காளி போட்டிருக்கேன். நான் பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி, ஸோ சீக்கிரமாக டன் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா வதங்கிடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, எக்கரி பவுடர், சாம்பார் பொடி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். எக்கரி பவுடர் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும்ல அது 1/2 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கோங்க. சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும் ரெண்டுமே. நான் வீட்டிலே எக்கரி மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன், ஸோ நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க. நான் இப்போ 1/2 பவுலில் விடுறேன் தண்ணி. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணி 2-3 மினிட்ஸ் நான் விட்டுறேன் அப்படியே. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிடலாம். உங்களுக்கு ஒரு முட்டை வேணால் ஒரு முட்டை, ரெண்டு முட்டை வேணால் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஊற்றிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கிண்டி விடக்கூடாது, முட்டையை அப்படியே விட்டுருணும். அப்போ தான் உடச்ச முட்டை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் மேலே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிடலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.